இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் நியூவா லான்ச் ஆயிருக்கக்கூடிய 9 to 9 சீரிஸ் ஃப்ரண்ட்லோட வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன இந்த மிஷின்ல வித்தியாசமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இந்தியன் கன்சியூமர்ஸ் ஃப்ரண்ட்லோட வாங்குறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா வாஷ் குவாலிட்டி பெட்டரா இருக்குன்னு தான் சூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு டாப். பட் சில ஃப்ரண்ட் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் தோ ஃப்ரண்ட் லோட் வாங்கியுமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாஷிங் குவாலிட்டி திருப்தி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மிஷின்ல கிடைக்கக்கூடிய தம்ளிங் எஃபெக்டும் அந்த மிஷினுடைய ட்ரம் ஹைட் தான் காரணம். பட் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 5 சூப்பர் ட்ரம் கொடுக்கும். விச் மீன்ஸ் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 525 mm ட்ரம் ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 25% வந்து வாஷ் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அண்ட் 20% ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அண்ட் தம்ளிங்கோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி பெஸ்ட் இன் கிளாஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஃபங்க்ஷன்ஸோடு கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்டீம் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம் கொடுக்கும். பட் இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ஸ்டீம் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையருடைய 9 to 9 சீரீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டீம்னால என்ன ஒரு பெனிஃபிட். ஸோ ஸ்டீம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல நல்லா பெனட்ரேட் ஆகி இருந்துச்சு நல்லா டிசர்வ் ஆகி ஒரு ஸ்டெயின்ஸ் படிஞ்சிருந்துச்சுன்னா நார்மல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஸ்டீம்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் சுற்றி இருக்கிற காரமாக வந்து ஈஸியாக ஈக்குவலாக க்ளீனிங் கிடைக்கும். ஈப்பராக வந்து கிளாத்தில் பெனட்ரேட் ஆகி டிட்ரஜனும் சரி ஸ்டீமும் சரி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஜெம் ஃப்ரீயாகவும் அலர்ஜி ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டீம் ஃபங்க்ஷன் வந்து உதவும். அண்ட் அது மட்டும் இல்லை, எங்களோட மஷின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி டெக்னாலஜி அலாங் வித் டியூவல் ஸ்ப்ரே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா மஷின்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் அது ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஸ்பின்னிங் நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோம் கண்டென்ட் வந்து இந்த கேஸ்கெட்டில் போடுவோம். இல்லை ஒரு சில டார்க் கலர் ஃபேப்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அந்த ஒயிட் ஒயிட் பேச்சஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஃபோம் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுவோம், ஃபோம் வந்து துணியிலே தங்குறதும் இல்லை இந்த கேஸ்கெட்டில் தங்குறது தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்ப்ரே ஆப்ஷன் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ரெண்டு நாசல் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு நாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேப்ரிக்கை பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு நாசல் வந்து பார்த்தீங்கன்னா டோரை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ டோரை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா, மிஷின் ஸ்பின்னிங் டைம்லேயும் சரி ரென்சிங் டைம்லேயும் சரி இந்த டியூல் ஸ்ப்ரே நாசல் ஒர்க் ஆகும் போது ஃபேப்ரிக் மேலே எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த டிட்டர்ஜென்ட் ரெசிடியூவில் வெளில ட்ரைன் பண்ணுறதுக்கும் சரி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது இந்த பக்கம் டோர் சைடில் படிஞ்சு இந்த கேஸ்கெட்டில் படிஞ்சிருக்கிற ஃபோம் கண்டென்ட் எல்லாத்தையுமே இருக்கும். அண்ட் டாப் ஆஃப் இட் இந்த கேஸ்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி டெக்னாலஜியோட இருக்கும். ஏபிடி டெக்னாலஜிஸ் நத்திங் பட் இதில் வந்து நானோ சிலிகான் கோட்டிங் கொடுக்கறதுனால பாக்டீரியல் ப்ரோபகேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்குற புதுசில் இந்த ட்ரம்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இந்த கேஸ்கெட்லாம் ஒரு டேம் பார்க்க வச்சு ஒத்திரிக்கை எடுக்கும். பட் நாலாக அதை நம்ம மெயின்டைன் பண்ண பார்த்து நார்மல் மிஷின்ஸில் வந்து ஓடர் வர ஆரம்பிக்கும். இந்த இடம் தொட்டு பார்த்தீங்கன்னா சோப்பி லேயர் ஆகும். பட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஏபிடி டெக்னாலஜி என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பாக்டீரியலோட ப்ரோபகேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களோட மிஷின் அண்ட் ட்ரம் ரொம்பவே ஹைஜீனாக இருக்கும். இந்த ஏபிடி டெக்னாலஜி நம்ம இங்கே மட்டும் கொடுக்கல, இந்த டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சராக இங்கே இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சராக வந்து பார்த்தீங்கன்னா வித் ஏபிடி டெக்னாலஜி தான் வரும். இதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி இன்வெர்ட்டர் மோட்டர். ஸோ பிஎல்டிசி இன்வெர்ட்டர் மோட்டர்னால என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்வென்ஷனல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான வைப்ரேஷன் நாய்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஃப்ரக்ஷன் இருக்கிறதுனால கார்பன் வைண்டிங்ஸும் கார்பன் காப்பர் காயில்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் காயில்ஸில் இருந்தால் இருக்கிறதுனால உங்களுக்கு நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் வைப்ரேஷன்ஸ் ஒரு கன்வென்ஷனல் மிஷின் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே குறைவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மிஷின்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங்கும் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் ஒவ்வொரு கன்வென்ஷனல் மிஷின். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கோர் ரேட்டிங் கேட்ட மாதிரி இந்த மிஷினுக்கு வந்து 5-star ரேட்டிங் கிடைச்சிது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து A++ கிரேடிங் வந்து கிடைச்சிது. ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹையரோட வெப்சைட்டில் பேசுகிறேன்.